அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது எல்லா அரசியல் வாக்கு வங்கியில் இருக்கிற எல்லா வாக்கு வங்கியே அந்த வாக்கு தேர்தல் அரசியல் இருக்கிற எல்லா இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் எல்லாம் சொல்றது அதுதான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும்னா இந்த சூழ்நிலையில் ஏதாவது கூட்டணியில் ஏதாவது விரிசல் விழுமா, கூட்டணி ஏதாவது உடையுமா அப்படிங்கிறது இந்த பாஜக இந்த எதிர்கட்சிகளுடைய அவங்களுடைய எண்ணம் ஆசை. இந்த சூழ்நிலையில பொறுத்த வரைக்கும் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொன்னோம் முதலமைச்சர் செஞ்சு கொடுக்குறாரு. ஏதாவது சர்ச்சைக்குரிய ஏதாவது பிரச்சனை ஏதாவது எங்களுக்கு உண்டான சில இது இருந்துச்சுன்னா அதை நான் முதலமைச்சருடைய எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அந்த ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா நிவர்த்தி பண்ணுறாங்க, தவறே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு வளரும் நாடுல ஒரு மாநிலம், பல்வேறு சில சின்ன இஷ்யூ சர்ச்சைகள் இருக்கு, சில இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது. அப்படி அந்த இஷ்யூஸ் வரும்போது அதுக்குண்டான ஏதாவது எதிர்கட்சிகள் நம்மளுடைய கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் சொல்லும் போது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முதலமைச்சர் முயற்சி பண்ணுறாரு. அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சியில் பங்கு வேண்டும் இந்த தருணத்தில் அந்த அது அது ஒரு குழப்பத்தை உருவாக்க நாங்கள் விரும்பவில்லை. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிற கோரிக்கையில் நிறைவேற்றார். அப்படி இருக்கும்போது இல்லை எதுக்கு எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுடைய மாதிரியோட நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஆட்சியில் பங்கு இதற்கெல்லாம் அவசியமே கிடையாது நினைக்கிறோம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி நான் 26 மாநாடு நடத்துறாரு, அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அரசியல் கட்சி வர்றாரு. சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்குன்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரசிகர்களாக இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் அரசியல் கட்சி அவர் தொடங்கினதுக்கப்புறம் அவர் கொடியே அந்த கொடியை அவர் அறிமுகப்படுத்துகிற அந்த நிகழ்ச்சியில் பொறுத்தவரைக்கும் எங்கள் இயக்கம் அவருடைய இயக்கம் மதசார்பின்மை சமூக நீதி இதை சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் திராவிட இயக்கங்கள் வரவேற்கிறோம். அதை ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இயக்கத்தை நடத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். சகோதரர் விஜயை பொறுத்தவரைக்கும் ஒரு முழுநேர அரசியலுக்கு வந்து இந்த அடுத்த கட்டத்தை அடுத்து அவர் எப்படி அந்த இயக்கத்தை நடத்த போறாரு, அவரை சொல்ற மாதிரி இந்த மதசார்பின்மை சமூக நீதிப்படி அந்த கட்சியை அவர் நடத்துவாரா செய்வாராங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஏற்கனவே திராவிட பாரம்பரியம் தழுவி வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் அதிமுக திமுக அதிமுக உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு. இவரும் திராவிட பாரம்பரியத்துக்கு வந்தா அப்படின்னாக்க அதை ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? ஏங்க அது ஜனங்க தாங்க சொல்லணும், நான் சொல்ல முடியாது இல்லையா. அவர் சொல்றது வந்து அவர் ஜனங்க ஏத்துக்கணும், ஜனங்க ஏத்துக்கிட்டா அவர் திராவிட பாரம்பரியத்துக்கு வந்தாக்க இருக்கிற திராவிட பாரம்பரிய ஓட்டுதான் அங்க பிரிய போகுது. அதாவது நீங்க சொல்றீங்க, அதனால வந்து இருக்கிற திராவிட இயக்கங்களுக்கு ஒரு பாதிப்பு நீங்க சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா அவர் இந்த மதசார்பின்மை சமூக நீதி அந்த கோட்பாடின்படி அவர் இயக்கம் செயல்பட்டாங்கன்னா அதோடைய பாதிப்பு யாருக்கு எங்களுக்கு கிடையாது. பாதிப்பு பாஜக தான் வரும். ஏன்னா அவரை சார்ந்த இளைஞர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, ரசிகர்கள் அத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்க சமூக நீதிக்கு ஆதரவாக மதசார்பின்மைக்கு ஆதரவாக சகோதரர் விஜய் சொல்ற கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட போய் சேரும். அப்படி சேரும் பொழுது பாதிப்பு யாரு எங்களுக்கு கிடையாது, மதவாத பாஜக தான் அது பாதிப்பு. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க சொல்ற அந்த கனிம வளங்களை நீங்க எடுக்கிற அந்த இந்த ஒரு திட்டமா இருக்கட்டும், இல்ல இங்க தஞ்சை வேளாண் மண்டலங்கள்ல அங்க ஆயில் இந்த ஷேல் கேஸ் மீத்தேன் திட்டங்களா இருக்கட்டும், இல்ல தேனி மாவட்டத்தில் அந்த நீற்றுணும் அந்த திட்டமாக இருக்கட்டும், பொதுவாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு வளங்களை சுரண்டதுக்கு உண்டான முயற்சிகள் தான் ஒன்றிய அரசு எடுக்குது. இங்கேருந்து நம்மளுடைய வரியை வாங்கிக்கிறாங்க, நமக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கிற கனிம வளங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன திருப்பி கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது. நம்ம கையேந்த வேண்டியதாக இருக்கு. நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து டெல்லிக்கு போயிட்டு இருக்கிற சூழல் தான் இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.